தனி மனித மாற்றமே உலகத்தின் மாற்றம். தன்னை மாற்றிக்கொள்ள சுயமறிதல் முக்கியம். நான் யார் என்று தெரியாமல் சரியான சிந்தனை என்பதற்கு இடமே இல்லை. என்னை புரிந்து கொள்ளாமல் மாற்றம் நிகழாது. ஒருவர் தன்னை உள்ளபடியே அறிந்து கொள்ள வேண்டும். நான் எப்படி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சுய புரிதல் அமையாது. ஏனென்றால் அது உண்மையான நிலையில்லை. இப்பொழுது இருக்கும் என் நிலையை மட்டுமே என்னால் மாற்ற முடியும். நான் எப்படி இருக்க வேண்டும் என்ற நிலையை அல்ல. என் இயல்பை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள மனம் விழிப்பான நிலையில் இருக்க வேண்டும். கோட்பாடுகள், கொள்கைகள், தத்துவங்கள், நம்பிக்கைகள் இவை போன்றவற்றிலிருந்து விடுதலை பெற்ற மனமாக இருக்க வேண்டும். என்னுடைய பொறாமை குணத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அதை நான் உள்ளது உள்ளபடியே புரிந்து கொள்ள வேண்டும். சுய புரிதல் இல்லாத பொழுது மனம் ஒரு மாய வலையில் சிக்கிக் கொள்கிறது. நொடிக்கு நொடி நம் எண்ணங்கள், உணர்வுகள், ஆசைகள், முரண்பாடுகள் போன்றவற்றின் செயல்பாடுகளை புரிந்து கொள்வதுதான் சுய புரிதல். சுய புரிதலுக்கு என்று எந்த வழிமுறையும் இல்லை. மனம் ஒரு வழிமுறையை தேடும் பொழுது அங்கே அதிகாரம் உருவாகுகிறது. நாம் விருப்பங்களை உறுதி செய்யும் ஒரு அதிகாரம் பிறக்கிறது. இது சுய புரிதலுக்கான வழி அல்ல. அதிகாரத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது தற்காலிகமான ஒரு விடை கிடைக்கலாம். ஆனால் நம்மை முழுமையாக புரிந்து கொள்ள அது பயன்படாது. ஏனென்றால் அதிகாரம் நம் மனதை சுதந்திரமாக செயல்பட விடுவதில்லை. சுதந்திரமான மனம்தான் சுய புரிதலுக்கான ஆதாரம். நம் சுயத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த காலவரையற்ற தெய்வீக நிலையை புரிந்து கொள்ளவே முடியாது. என்னுடைய சுயத்தை அதன் பல பரிமாணங்களை ஒவ்வொரு நொடியிலும் நான் புரிந்து கொள்ளும் பொழுது என் மனம் ஒரு தியான நிலையில் இயங்குகிறது. இதுவே உண்மையான தியானமாகும். முழுமையான சுய புரிதல் இருக்கும் பொழுது மனம் பேரமைதி கொள்கிறது. இந்த அமைதியான மனம்தான் அந்த எல்லையற்ற பேராற்றல் மிக்க பேரறிவு கொண்ட தெய்வீக நிலையாகும்.